Hello students, in the video 12th chemistry unit 11 hydroxy compounds and ethers alcohol chemical properties பத்தி பார்த்துட்டுறோம். அதுல ஆல்கஹால ஆக்சிடேஷன் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கறது தான் பார்த்துட்டுறோம். ஜெனரலா ஆல்கஹால வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு ஆல்டிஹைடு கிடைக்கும் இல்ல கீட்டோன் கிடைக்கும். அதாவது primary alcohol எடுத்துட்டோம் அப்படினா நமக்கு ஆல்டிஹைடு கிடைக்கும். இது செகண்டரி ஆல்கஹால் எடுத்துட்டோம்னா நமக்கு கீட்டோன் கிடைக்கும். இது மறுபடியும் ஆக்சிடேஷன் பண்ணும்போது கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். இப்போ ஸ்வென் அப்படிங்கற சயின்டிஸ்ட் ஆல்கஹால வந்து எப்படி ஆக்சிடேஷன் பண்ணி ஆல்டிஹைடு கீட்டோனா மட்டும் மாத்துறது ஆசிடா மாறாது. இந்த ஆக்சிடேஷன் பண்ணும்போது நமக்கு ஆல்டிஹைடு கீட்டோன் ஃபார்ம்லயே கிடைக்கும். இது ஃபர்தரா வந்து ஆசிட்ஸா மாறாது. அதுக்கு அவர் ஒரு மெத்தட் சொல்றாரு. அவர் என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணார்னா DMSO, அதாவது டைமெத்தில் சல்ஃபோ ஆக்சைடு CH3SOCH3. இது கூட ஆக்சைல் குளோரைடு வந்து யூஸ் பண்ணுறாரு COCl COCl. இதுதான் அதோடைய ஃபார்முலா. அப்புறமா அதோடைய ஆர்கானிக் பேஸை வந்து ட்ரைஎத்தில் அமீன் யூஸ் பண்ணுறாரு. ட்ரைஎத்தில் அமீன் ஃபார்முலா வந்து N CH2 CH3 Tris. இது சிம்பிளாக ET3N எழுதுவாங்க. ETனா எத்தில் அர்த்தம். ஸோ ட்ரை எத்தில் அமீன். நமக்கு எக்ஸாமில் நிறைய நேமிங் ரியாக்ஷன் கேட்பாங்க. ஸ்வென் ஆக்சிடேஷன் அப்படின்னாவே வந்து ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணுறது அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரணும். எப்படி ஆக்சிடைஸ் பண்ணணும்? DMSO அண்ட் ஆக்சைல் குளோரைடை யூஸ் பண்ணி ஆக்சிடைஸ் பண்ணக்கூடிய மெத்தேடு. அதோடய ரியாக்ஷன் பார்க்கலாம். 2 ப்ரோபனால் கொடுத்துருக்காங்க, அதாவது 3 கார்பன் இருக்கு இல்லையா. 3 கார்பன்கிறனால அப்புறம் சிங்கிள் பாண்டுங்கிறதுனால ஏன் செகண்ட் பிளேஸில் ஆல்கஹால் இருக்குது. ஸோ 2 ஆல். இந்த ப்ரொப்பேன் 2 ஆல வந்து DMSO ஆக்சைல் குளோரைடு கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறாரு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை எத்திலின் அமீன். அப்போ என்ன நடக்கும்னா ஆக்சிடேஷன்னா என்னது? ஆக்சிடேஷன் அப்படின்னாவே வந்து ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இல்லையா. இந்த ஆக்சிடேஷன் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணுறதுனால இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 ஹைட்ரஜனும் வந்து ரிமூவ் ஆகும். எப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்து HClலாக போயிடும். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனும் HClலாக போயிடும். இங்கே குளோரின்லாம் இருக்கு இல்லையா. அப்போ என்ன நடக்கும்? இந்த ஹைட்ரஜன் வந்து அந்த எலக்ட்ரானை விட்டுட்டு தான் போயிருக்கும். ஸோ இந்த பாண்ட் வந்து இந்த ஆக்சிஜனுக்கு வந்துடும். ஸோ நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH3 C OH CH3. ஸோ ப்ரோபனோன் வந்து நமக்கு கிடச்சிரும். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா COலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடு போகும் இல்லையா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் CO கூட சேர்ந்து CO2வாக போயிடுது. CO2வாக போயிடுச்சு. அடுத்தது 2 HCl, நம்ம முதல்ல பார்த்தோம்லையா. ஸோ 2 HCl போயிடுச்சு. இந்த CO வந்து கார்பன் மோனாக்சைடாக போயிடும். மிச்சம் என்ன இருக்குது? SCH3 CH3 இருக்கு இல்லையா, அதாவது CH3 2S டைமெத்தில் சல்ஃபைடு, இது தனியாக வந்துடும். ஸோ ஸ்வென் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆல்கஹாலை வந்து DMSO ஆக்சைல் குளோரைடு ட்ரை எத்திலின் அமீன் இது 3 கூடையும் ட்ரீட் பண்ணும்போது அது வந்து கீட்டோனாக மாறுது இல்லைனா ஆல்டிஹைடாக மாறுது. மற்றதெல்லாமே வந்து பை ப்ராடக்டாக வெளியில் வந்துடுது. இந்த ரியாக்ஷன் தான் வந்து ஸ்வென் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்.